வணக்கம் லண்டனின் இன்றைய நாளுக்கான உலக பார்வை. மொழிவாய்க்கால் நினைவு கூறல் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்குமாறு முல்லைத்தீவு மாவட்டத்தின் 7 போலீஸ் நிலையங்களில் கோரிக்கையை ஏற்று நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி 27 பேருக்கு எதிராக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, மாங்குளம், ஒட்டுசுட்டான், மல்லாவி, ஐயங்கன்குளம், முள்ளியவளை ஆகிய 7 போலீஸ் நிலையங்களால் தடை உத்தரவு கோரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனிய போராளிகள் 5வது நாளில் ஸ்ரேலுக்குள் ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் ஸ்ரேலிய ராணுவம் காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இன்று தாக்குதல்களில் விமானம் மற்றும் தரைப்படைகள் ஈடுபட்டிருந்தாலும் காசாவிற்குள் நுழையவில்லை என ஸ்ரேலின் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஸ்ரேலிய பீரங்கிகள், துப்பாக்கிகள், படகுகள் மற்றும் வான்வெளி தாக்குதல்கள் காசாவில் பலத்த பொருள் மற்றும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை சண்டை தொடங்கியதில் இருந்து காசாவில் 100க்கு மேற்பட்டோர் மற்றும் ஸ்டேலில் 7 பேரும் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக ஊடுருவி நடத்தப்பட்ட இணையவழி தாக்குதலால் மிகப்பெரிய குழாய் வழி எரிபொருள் விநியோகத்தை நிறுத்த வேண்டிய நெருக்கடி கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்கா முழுவதும் எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டு விலை உயர்வுக்கு வழிவகுத்தது. பல மாநிலங்களில் அவசர நிலையை பிறப்பிக்க வேண்டியிருந்தது. இந்த நிலையில் இணையவழி பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நிர்வாக உத்தரவை அந்த நாட்டின் ஜனாதிபதி ஜோ பைடன் நேற்று முன்தினம் பிறப்பித்தார். 2022 ஆண்டிற்குள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் மையத்தில் கார் போக்குவரத்தை வெகுவாக குறைக்கும் திட்டம் நகரசபையினால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 4 மத்திய மாவட்டங்களில் போக்குவரத்து மூலம் தடை செய்யப்பட்டு சைக்கிள் ஓட்டுநர்கள், பாதசாரிகள் மற்றும் பொது போக்குவரத்து முன்னுரிமை அளிக்கப்படும். இதன் மூலம் குறைந்த போக்குவரத்து மண்டலம் குறைவான மாசுபட்ட, பசுமையான, அமைதியான மற்றும் பாதுகாப்பான நகரமாக மாறும் என்று நகரசபை கூறியுள்ளது. ஜப்பான் நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியை மையமாக கொண்டு இன்று காலை 5:28 மணி அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள கட்டிடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்கள் முழுமையாக வெளியாகவில்லை. இத்துடன் வணக்கம் லண்டனின் இன்றைய நாளுக்கான உலக பார்வை நிறைவடைகின்றது. விரிவான செய்திகளை தெரிந்து கொள்ள www.vanakkamlondon.com என்ற இணையதளத்தினை நாடுங்கள். மேலும் நமது காணொளிகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.